ஓம் சாந்தி ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபது இனிமையான குழந்தைகளை ஒவ்வொரு விஷயத்திலும் யோக பலத்தின் மூலம் காரியம் செய்யுங்கள் தந்தையிடம் எதையும் கேட்க வேண்டிய விஷயம் இல்லை நீங்கள் ஈஸ்வரிய குழந்தைகள் ஆவீர்கள் ஆகையால் எந்த ஒரு அசுர காரியத்தையும் செய்யாதீர்கள் கேள்வி உங்களுடைய இந்த யோக பலத்தின் அற்புதம் என்ன பதில் இந்த யோக யோகபலத்தின் மூலம்தான் உங்களுடைய அனைத்து கர்ம இந்திரியங்களும் வசமாகி விடுகிறது யோக பலம் இல்லாமல் நீங்கள் தூய்மையாக ஆக இயலாது யோக யோகபலத்தின் மூலம்தான் முழு உலகமும் தூய்மையாக ஆகிறது ஆகையால் தூய்மை ஆவதற்காக அல்லது உணவை சுத்தமாக்குவதற்காக நினைவு யாத்திரையில் இருங்கள் யுக்தியோடு நடந்து கொள்ளுங்கள் பணிவோடு பேசுங்கள் ஓம் சாந்தி ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார் ஆன்மீக தந்தை வந்து சொர்க்கம் அல்லது புதிய உலகத்தை எப்படி உருவாக்குகிறார் என்பது உலகத்தில் யாருக்கும் தெரியாது யாருமே தெரிந்து இருக்கவில்லை நீங்கள் தந்தையிடம் எந்தவிதமான வேண்டுதல்களையும் வைக்க தேவை இல்லை பாபா அனைத்தையும் புரிய வைக்கிறார் எதையும் கேட்பதற்கான அவசியமும் இருப்பது இல்லை அனைத்தையும் தானாகவே புரிய வைத்துக்கொண்டு இருக்கிறார் நான் ஒவ்வொரு கல்பமும் வந்து இந்த பாரத கண்டத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் தெரிந்து இருக்கின்றேன் நீங்கள் தெரிந்திருக்கவில்லை என்று பாபா கூறுகிறார் தினம் தினம் புரிய வைத்துக் இருக்கிறார் யாரும் ஒரு வார்த்தை கேட்கவில்லை என்றாலும் கூட புரிய வைத்துக் கொண்டே இருக்கிறார் சாப்பிடுவது பானங்கள் அருந்துவது போன்றவற்றில் கஷ்டமாக இருக்கிறது என்று சில சமயங்களில் கேட்கிறார்கள் இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும் ஒவ்வொரு விஷயத்திலும் யோக பலத்தின் மூலம் காரியம் செய்யுங்கள் என்று தந்தை சொல்லிவிட்டார் நினைவு யாத்திரையின் மூலம் காரியம் செய்யுங்கள் எங்கு வேண்டுமானாலும் செல்லுங்கள் ஆனால் முக்கியமான விஷயம் தந்தையை கண்டிப்பாக நினைவு செய்ய வேண்டும் வேறு எந்த ஒரு அசுர காரியத்தையும் செய்யக்கூடாது நாம் ஈஸ்வரிய குழந்தைகள் அவர் அனைவருக்கும் தந்தை அனைவருக்குமான படிப்பினையை இவர் ஒருவர்தான் கொடுப்பார் குழந்தைகளே சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆக வேண்டும் என்று தந்தை அறிவுரை கொடுக்கிறார் ராஜ்யத்தில் கூட பதவி இருக்கிறது அல்லவா ஒவ்வொருவருடைய முயற்சியின்படி பதவி இருக்கிறது குழந்தைகள் முயற்சி செய்ய வேண்டும் மேலும் பலனையும் குழந்தைகள்தான் அடைய வேண்டும் முயற்சி செய்ய வைக்க தந்தை வருகிறார் தந்தை எப்போது வருவார் வந்து என்ன செய்வார் எங்கே அழைத்து செல்வார் என்பது போன்ற எதையும் நீங்கள் தெரிந்திருக்கவில்லை நாடகத்தின் திட்டப்படி நீங்கள் எங்கிருந்து வீழ்கின்றீர்கள் என்பதை தந்தைதான் வந்து புரிய வைக்கிறார் ஒரே அடியாக உச்சியிலிருந்து விழுகிறீர்கள் நாம் யார் என்பது கொஞ்சம் கூட புத்தியில் வருவது இல்லை இப்பொழுது உணர்கிறீர்கள் அல்லவா தந்தை வந்து என்ன செய்வார் என்பது உங்களுக்கு கனவிலும் வந்தது இல்லை நீங்கள் எதையும் தெரிந்து இருக்கவில்லை இப்பொழுது தந்தை கிடைத்திருக்கிறார் எனும் பொழுது இப்படிப்பட்ட தந்தைக்கு பலியாக வேண்டும் என்பதை புரிந்து கொள்கிறீர்கள் பதிவிரதை பெண் இருக்கிறார் என்றால் முழுமையாக கணவனுக்கு பலியாகி விடுகிறார் அல்லவா சிதை ஏறுவதற்கு கூட பயப்படுவது இல்லை எவ்வளவு தைரியம் இருக்கிறது முன்பு அதிகமாக உடன்கட்டை ஏறி விடுவார்கள் இங்கே அப்படிப்பட்ட கஷ்டம் எதையும் கொடுப்பது இல்லை பெயர் என்னவோ ஞான சிதை என்பது ஆகும் ஆனால் எரிவது போன்ற விஷயம் எதுவும் இல்லை வெண்ணையிலிருந்து முடியை எடுப்பது போல முற்றிலும் சுலபமாக புரிய வைக்கிறார் உண்மையில் பிறவி பிறவிகளுக்குமான சுமை தலையில் இருக்கிறது என்பதை குழந்தைகள் புரிந்து கொள்கிறார்கள் ஒரு அஜாமிலன் மட்டும் இல்லை ஒவ்வொரு மனிதனும் ஒருவர் மற்றவரை விட அதிக அஜாமிலனாக இருக்கிறார்கள் கடந்த பிறவியில் என்னென்ன செய்தார்கள் என்பது மனிதர்களுக்கு என்ன தெரியும் பாவம்தான் செய்தோம் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்துள்ளீர்கள் உண்மையில் ஒருவர் கூட புண்ணிய ஆத்மா இல்லை அனைவரும் பாவ ஆத்மாக்களே ஆவர் புண்ணியம் செய்தால் புண்ணிய ஆத்மாக்களாக ஆகிவிடுவார்கள் புண்ணிய ஆத்மாக்கள் சத்யுகத்தில் இருக்கிறார்கள் யாராவது மருத்துவமனை போன்றவைகளை கட்டினார்கள் என்றால் அதனால் என்ன ஆகிவிடும் ஏனிப்படி இறங்குவதிலிருந்து காக்கப்படுவார்களா என்ன ஏறும் கலை ஆவது இல்லை அல்லவா வீழ்ந்து கொண்டேதான் செல்கிறார்கள் வாழ்ந்து கொண்டே அவரிடம் பலியாகும் அளவிற்கு மிகவும் அன்பானவர் ஆவார் ஏனென்றால் பதிகளுக்கெல்லாம் பதியாக இருக்கிறார் தந்தைகளுக்கெல்லாம் தந்தை அனைவரிலும் உயர்ந்தவர் ஆவார் இப்பொழுது தந்தை குழந்தைகளை விழிக்கச் செய்து கொண்டு இருக்கிறார் யார் சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆக்குகிறார்களோ அப்படிப்பட்ட பாபா எவ்வளவு சாதாரணமாக இருக்கிறார் ஆரம்பத்தில் குழந்தைகள் நோய்வாய்ப்பட்ட போது பாபா அவரே குழந்தைகளுக்கு சேவை செய்தார் எந்த அகங்காரமும் இல்லை பாப் தாதா உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் ஆவார் எப்படிப்பட்ட கர்மத்தையும் இவரின் மூலம் செய்ய வைப்பேன் அல்லது செய்வேன் என்று தந்தை கூறுகிறார் இருவருமே ஒன்றாகி விடுகிறார்கள் பாபா என்ன செய்கிறார் தாதா என்ன கர்மம் செய்கிறார் என்று தெரிகிறதா என்ன கர்மம் அகர்மம் விகர்மத்தின் நிலையை தந்தைதான் வந்து புரிய வைக்கிறார் பாபா மிகவும் உயர்ந்தவர் மாயையின் தாக்கமும் எவ்வளவு இருக்கிறது இப்படி செய்யாதீர்கள் என்று ஈஸ்வரன் தந்தையை சொன்னாலும் கேட்பதே இல்லை இறைவன் கூறுகிறார் இனிமையான குழந்தைகளே இந்த காரியத்தை செய்யாதீர்கள் இருந்தாலும் தலைகீழான காரியங்களை செய்து விடுகிறார்கள் தலைகீழான தான் தடை செய்வார் அல்லவா ஆனால் மாயையும் மிகவும் பலம் வாய்ந்தது ஆகும் மறந்தும் கூட தந்தையை மறக்கக்கூடாது எது வேண்டுமானாலும் செய்யுங்கள் அடித்துக் கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஆனால் தந்தையை மறக்கக்கூடாது இப்படி எதையும் பாபா செய்வது இல்லை ஆனால் இது கடைசியாக சொல்லப்படுகிறது உங்களுடைய வாசலை ஒருபொழுதும் விடமாட்டோம் என்று பாடல் கூட இருக்கிறது எங்கு வேண்டுமானாலும் செல்லுங்கள் வெளியில் என்னதான் உள்ளது வேறெங்குதான் செல்வது என்று புத்தியும் சொல்கிறது பாபா ராஜ்யத்தை கொடுக்கிறார் பிறகு எப்பொழுதும் கிடைக்காது அடுத்த பிறவியில் ஏதாவது கிடைக்கும் என்று இருக்கிறதா என்ன இல்லை இந்த பரலோகீக தந்தை உங்களை எல்லையற்ற சுகதாமத்திற்கு எஜமானர்களாக மாற்றுகிறார் குழந்தைகள் தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும் அதற்கும் பாபா வழிகூறுகிறார் தங்களுடைய காவல் போன்ற தொழிலையும் செய்யுங்கள் இல்லை என்றால் அதிலிருந்து வெளியேற்றி விடுவார்கள் தங்களுடைய காரியத்தை செய்யத்தான் வேண்டும் கண்களை காட்ட வேண்டி இருக்கிறது எவ்வளவு முடியுமோ அன்பால் காரியத்தை செய்யுங்கள் இல்லையென்றால் யுக்தியோடு கண்களால் கோபத்தை காட்டுங்கள் கைகளை பயன்படுத்தக்கூடாது தந்தைக்கு எவ்வளவு அதிகமான குழந்தைகள் இருக்கிறார்கள் பாபாவிற்கு கூட குழந்தைகளை பற்றி கவலை இருக்கிறது அல்லவா முக்கியமான விஷயம் தூய்மையாக இருப்பது ஆகும் பிறவி பிறவிகளாக நீங்கள் அழைத்தீர்கள் அல்லவா ஹே தூய்மையற்றவர்களை தூய்மை ஆக்குபவரே வந்து எங்களை தூய்மையாக்குங்கள் என்று அழைத்தீர்கள் அல்லவா ஆனால் எந்த பொருளையும் புரிந்து கொள்ளவில்லை அழைக்கிறார்கள் என்றால் கண்டிப்பாக தூய்மையற்றவர்கள்தானே இல்லை என்றால் அழைப்பதற்கான அவசியம் இல்லை பூஜைக்கும் அவசியம் இல்லை அபலைகளான உங்களுக்கு எவ்வளவு கொடுமைகள் நடக்கிறது பொறுத்துக் கொள்ளதான் வேண்டும் என்று தந்தை புரிய வைக்கிறார் யுக்திகளையும் கூறிக்கொண்டு இருக்கிறார் மிகவும் பணிவோடு நடந்து கொள்ளுங்கள் நீங்களே இறைவன் எனும் பொழுது பிறகு ஏன் வேண்டுகிறீர்கள் என்று கேளுங்கள் தாலி அணிவிக்கும் பொழுது நான் உன்னுடைய கணவன் கடவுள் குரு அனைத்தும் என்று சொல்கிறீர்கள் இப்பொழுது நான் தூய்மையாக இருக்க விரும்புகிறேன் எனும் பொழுது ஏன் தடுக்கிறீர்கள் பகவானை தூய்மையற்றவர்களை தூய்மை ஆக்குபவர் என்று சொல்லப்படுகிறதல்லவா தாங்களை தூய்மையாக்குபவர் ஆகிவிடுங்கள் இப்படி அன்போடு பணிவோடு பேச வேண்டும் கோபப்பட்டால் மலர்களை தூவுங்கள் அடிக்கிறார்கள் பிறகு வருத்தப்படுகிறார்கள் குடிக்கிறார்கள் என்றால் போதை ஏறி விடுகிறது தங்களை பேரரசன் என்று நினைத்துக் கொள்கிறார்கள் எனவே இந்த விஷம் கூட அப்படிப்பட்ட ஒரு பொருள் கேட்கவே கேட்காதீர்கள் வருத்தப்படுகிறார்கள் ஆனால் பழக்கமாகி விடுகிறது என்றால் விலகுவதே இல்லை ஓரிரு முறை விகாரத்தில் சென்றார்கள் என்றால் அவ்வளவுதான் போதை ஏறி விடுகிறது பிறகு விழுந்து கொண்டே இருப்பார்கள் எப்படி போதை பொருள் போதையூட்டுகிறதோ விகாரமும் அதுபோலவே ஆகும் இங்கே அதிக உழைப்பு இருக்கிறது யோக பலம் இல்லாமல் யாரும் கர்ம இந்திரியங்களை வசப்படுத்த இயலாது அனைத்தும் உங்களுடைய யோக பலத்தின் அற்புதம் ஆகும் ஆகையால்தான் புகழ் இருக்கிறது வெளிநாடுகளிலிருந்து யோகம் கற்றுக்கொள்ள வருகிறார்கள் அமைதியாக அமர்ந்திருப்பார்கள் வீடு வாசலில் இருந்து விலகி சென்று விடுகிறார்கள் அது அரை கல்பத்திற்கான செயற்கையான அமைதி உண்மையான அமைதியைப் பற்றி யாருக்கும் தெரியாது தந்தை கூறுகிறார் குழந்தைகளே உங்களுடைய சுயதர்மம் அமைதி இந்த ஷரீரத்தின் மூலம் நீங்கள்தான் கர்மம் செய்கிறீர்கள் ஷரீரத்தை எடுக்காதவரை ஆத்மா அமைதியாக இருக்கிறது பிறகு எங்கேயாவது சென்று பிரவேசிக்கிறது இங்கே சிலர் சூக்ம சரீரத்தோடு அலைகிறார்கள் அது சூட்சம உடலாக இருக்கிறது சில துக்கம் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது சிலது நல்லவையாக இருக்கிறது இங்கே கூட சில மனிதர்கள் நன்மை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் யாருக்கும் துக்கம் கொடுப்பது இல்லை சிலர் அதிகம் துக்கம் கொடுக்கிறார்கள் சிலர் சாதுவாக மகாத்மாக்களை போல இருக்கிறார்கள் இனிமையிலும் இனிமையான செல்ல குழந்தைகளே நீங்கள் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு வந்து சந்தித்து உள்ளீர்கள் என்று தந்தை புரிய வைக்கிறார் எதை அடைவதற்காக உங்களுக்கு என்ன கிடைக்க வேண்டும் என்று தந்தை கூறியுள்ளார் பாபா தங்களிடமிருந்து என்ன கிடைக்கும் என்ற கேள்விக்கு இடமே இல்லை தாங்கள் சொர்க்கத்தை உருவாக்கும் இறை தந்தை ஆவீர்கள் புதிய உலகத்தை படைப்பவர் ஆவீர்கள் எனவே கண்டிப்பாக தங்களிடமிருந்து தான் கிடைக்கும் கொஞ்சம் புரிந்து கொண்டு சென்றார்கள் என்றால் கண்டிப்பாக சொர்க்கத்திற்கு வந்து விடுவார்கள் என்று தந்தை கூறுகிறார் நான் சொர்க்கத்தை உருவாக்க வந்துள்ளேன் பெரியதிலும் பெரிய ஆசாமி இறைவன் மற்றும் பிரஜாபிதா பிரம்மா ஆவார் விஷ்ணு யார் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள் வேறு யாருக்கும் தெரியாது நாங்கள் இவருடைய வம்சத்தைச் சார்ந்தவர்கள் என்று நீங்கள் சொல்வீர்கள் இந்த லக்ஷ்மி நாராயணர் சத்தியுகத்தில் ராஜ்யம் செய்கிறார்கள் இந்த சக்கரம் போன்றவை உண்மையில் விஷ்ணுவிற்கானதா என்ன இந்த அலங்காரம் பிராமணர்களாகிய நம்முடையது ஆகும் இப்போது இந்த ஞானம் இருக்கிறது சத்யுகத்தில் இந்த ஞானத்தை புரிய வைப்பார்களா என்ன இப்படிப்பட்ட விஷயங்களை சொல்வதற்கு யாரிடத்திலும் சக்தி இல்லை நீங்கள் இந்த எண்பத்தி நான்கு பிறவிகளின் சக்கரத்தை தெரிந்து உள்ளீர்கள் இதனுடைய பொருளை யாரும் புரிந்து கொள்ள இயலாது குழந்தைகளுக்கு தந்தை புரிய வைத்து இருக்கிறார் குழந்தைகள் புரிந்து கொண்டார்கள் நமக்கு இந்த அலங்காரங்கள் அழகாகவே இல்லை நாம் இப்பொழுது படிப்பை அடைந்து கொண்டு இருக்கிறோம் முயற்சி செய்து கொண்டு இருக்கிறோம் பிறகு தேவதைகளாக ஆகிவிடுவோம் சுயதரிசன சக்கரத்தை சுற்றி சுற்றி நாம் தேவதைகளாக ஆகிவிடுவோம் என்றால் படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல் இடை கடைசியை தெரிந்து கொள்வது ஆகும் முழு உலகத்திலும் இந்த சிருஷ்டியின் சக்கரம் எப்படி சுழல்கிறது என்பதை யாரும் புரிய வைக்க இயலாது பாபா எவ்வளவு சகஜமாக்கி புரிய வைக்கிறார் இந்த சக்கரத்தின் ஆயுள் இவ்வளவு அதிகமாக இருக்க இயலாது இத்தனை மனிதர்கள் இருக்கிறார்கள் என்று மனித சிருஷ்டியின் விஷயங்கள் சொல்லப்படுகிறது ஆமை எத்தனை மீன்கள் போன்றவைகள் எத்தனை என்று சொல்ல முடியுமா என்ன இது மனிதர்களுக்கான விஷயம் உங்களிடம் கேள்வி கேட்கிறார்கள் பாபா அனைத்தையும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார் அதன் மீது முழு கவனம் கொடுக்க வேண்டும் யோகபலத்தின் மூலம் நீங்கள் உலகத்தை தூய்மையாக்குகிறீர்கள் எனும் பொழுது யோக பலத்தின் மூலம் உணவை சுத்தமாக்க இயலாதா என்று பாபா புரியவைத்திருக்கிறார் நல்லது அப்படி ஆகியுள்ளீர்கள் பிறகு நீங்கள் யாரையாவது தங்களுக்கு சமமாக மாற்றியுள்ளீர்களா தந்தை வந்துள்ளார் மீண்டும் சொர்க்கத்தின் ஆஸ்தியை கொடுப்பதற்காக இன்று குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள் எனவே இதை மறுக்கக்கூடாது உலக ராஜ்யத்தை மறுத்தீர்கள் என்றால் முடிந்தது பிறகு குப்பை தொட்டியில் போய் கிடப்பீர்கள் இந்த முழு உலகமும் குப்பையாகும் எனவே இதை குப்பை தொட்டி என்றே சொல்ல முடியும் உலகத்தின் நிலையை பாருங்கள் என்னவாக இருக்கிறது நாம் உலகத்திற்கு எஜமானர்களாக ஆகிறோம் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள் சத்தியுகத்தில் ஒரே ராஜ்யம் இருந்தது என்பது யாருக்கும் தெரியவில்லை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் தங்களுடைய கர்வம் இருக்கிறது எனும் பொழுது சிறிதளவும் கேட்பது இல்லை இவை அனைத்தும் தங்களுடைய கற்பனை என்று சொல்லிவிடுகிறார்கள் கற்பனையினால்தான் இந்த ஷரீரம் போன்றவை உருவாக்கப்பட்டு உள்ளது எந்த பொருளையும் புரிந்து கொள்வது இல்லை இது ஈஸ்வரனுடைய கற்பனை ஈஸ்வரன் எதை விரும்புகிறாரோ அப்படி ஆகிறது இது அவருடைய விளையாட்டு என்று சொல்லிவிடுகிறார்கள் அப்படி பேசுகிறார்கள் கேட்கவே கேட்காதீர்கள் பாபா வந்துள்ளார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது தெரிந்துள்ளீர்கள் பாபா ஒவ்வொரு ஐயாயிரம் ஆண்டுகளுக்குப் பிறகும் நாங்கள் தங்களிடமிருந்து ஆஸ்தியை எடுக்கிறோம் நாங்கள் இப்பொழுது சொர்க்கத்தின் ராஜ்யத்தை அடைவதற்கு வந்துள்ளோம் என்று வயதானவர்கள் கூட சொல்கிறார்கள் அனைத்து நடிகர்களுக்கும் அவர் அவருடைய நடிப்பு இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள் ஒருவருடைய நடிப்பு மற்றவரோடு சேராது பிறகு நீங்கள் இதே பெயர் உருவத்தில் இதே நேரத்தில் தந்தையிடமிருந்து ஆஸ்தியை அடைய முயற்சி செய்வீர்கள் எவ்வளவு அளவற்ற வருமானமாக இருக்கிறது கொஞ்சம் ஞானத்தை கேட்டால் கூட சொர்க்கத்தில் வந்து விடுவார்கள் என்று தந்தை சொல்கிறார் ஆனால் ஒவ்வொரு மனிதனும் உயர்ந்தவர்களாக மாறுவதற்காகவே முயற்சி செய்கிறார்கள் அல்லவா எனவே முயற்சிதான் முதலாவது ஆகும் நல்லது இனிமையிலும் இனிமையான காணாமல் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கங்களும் ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும் தாரணைக்கான முக்கிய சாரம் முதலாவது எப்படி பாபா குழந்தைகளுக்கு சேவை செய்கிறாரோ எந்த அகங்காரமும் இல்லையோ அதுபோல தந்தையை பின்பற்ற வேண்டும் தந்தையின் படி நடந்து உலக ராஜ்யத்தை அடைய வேண்டும் மறுக்கக்கூடாது தந்தைகளுக்கெல்லாம் தந்தை பதிகளுக்கு எல்லாம் பதியாக இருக்கக்கூடிய உயர்ந்தவர் மிகவும் அன்பானவருக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கும் போதே விட வேண்டும் ஞான சிதையில் அமர வேண்டும் ஒரு பொழுதும் தவறுதலாக கூட தந்தையை மறந்து தலைகீழான காரியத்தை செய்யக்கூடாது வரதானம் மாஸ்டர் ஞானக்கடலாகி கடலாகி ஞானத்தின் ஆழத்தில் செல்லக்கூடிய அனுபவம் என்ற நிரம்பியவர் ஆகுக விளக்கம் எந்த குழந்தைகள் ஞானத்தின் ஆழத்தில் செல்கிறார்களோ அவர்கள் அனுபவம் என்ற ரத்தினங்களால் நிரம்பியவர் ஆகிறார்கள் ஒன்று ஞானத்தை கேட்பது மற்றும் சொல்வது மற்றொன்று அனுபவி மூர்த்தி ஆவது அனுபவி எப்பொழுதுமே அழியாத மற்றும் தடைகள் அற்றவர்களாக இருப்பார்கள் அவர்களை யாராலும் அசைக்க இயலாது அனுபவசாலியின் முன்னால் மாயையின் எந்த ஒரு முயற்சியும் வெற்றி பெறாது அனுபவி ஒருபொழுதும் அடைய மாட்டார்கள் எனவே அனுபவங்களை அதிகப்படுத்திக் கொண்டே ஒவ்வொரு குணத்தின் அனுபவி மூர்த்தி ஆகுங்கள் மனநக்தி மூலம் சுத்த சங்கல்பங்களின் இருப்பை சேமியுங்கள் ஸ்லோகன் யார் தேகத்தின் சூட்சமமான அபிமானத்தின் சம்பந்தத்தில் இருந்தும் கூட விலகி இருக்கிறாரோ அவர்தான் ஆவார் ஓம் சாந்தி